இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்தியாவில் நீர் போக்குவரத்து. முதல்ல நீர் போக்குவரத்தின் முக்கியத்துவம். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இந்தியாவில் நீர் போக்குவரத்து குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. இது வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு இன்றியமையாதது. இது அனைத்து வகையான போக்குவரத்துகளிலும் மிகப்பெரிய தாங்கும் திறன் கொண்டது. கனரக பொருட்களை நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்ல மிகவும் பொருத்தமானது. இது இந்தியாவின் மலிவான போக்குவரத்து முறைகளில் ஒன்றாகும். ஏனெனில் இது இயற்கை பாதையை சாதகமாக பயன்படுத்துகிறது. இது எரிபொருள் செயல்திறனை கொண்டிருப்பதால் அதன் இயக்க செலவுகள் குறைவாக உள்ளது. இதனால் கார்பன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பையும் குறைக்க பங்களிக்கிறது. இந்தியாவில் நீர் போக்குவரத்து செலவு ஒரு கிலோமீட்டருக்கு 50 பைசா ஆகும். இது ரயில்வேக்கு 1 ரூபாய் மற்றும் சாலைகளுக்கு 1.5 ரூபாயாக உள்ளது. அடுத்தது உள்நாட்டு கால்வாய்கள் மற்றும் நீர்வழிகள். இந்தியாவில் ஆறுகள், கால்வாய்கள், உப்பங்கழிகள் மற்றும் சிற்றோடைகள் வடிவில் உள்நாட்டு நீர்வழிகள் விரிவான வலையமைப்பை கொண்டுள்ளன. மொத்த நீர்வழிகளின் நீளம் 14,500 கிலோமீட்டர் ஆகும். அவற்றில் சுமார் 5,200 கிலோமீட்டர் நதியும் 4,000 கிலோமீட்டர் கால்வாயும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நீர்வழிகள் வழியாக ஆண்டுதோறும் சுமார் 44 மில்லியன் டன் சரக்குகள், இயந்திரமாக்கப்பட்ட கப்பல்கள் மற்றும் நாட்டு படகுகளை பயன்படுத்தி நகர்த்தப்படுகின்றன. 1986 வழி செலுத்தல் மற்றும் கப்பல் போக்குவரத்துக்கு உள்நாட்டு நீர்வழிகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்திய அரசு உள்நாட்டு நீர்வழி ஆணையத்தை, அதாவது இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உருவாக்கியது. தேசிய நீர்வழிகளின் பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை ஆணையம் மேற்கொள்கிறது. கடலோர நீர்வழிகள். நாட்டின் கிட்டத்தட்ட 7,517 கிலோமீட்டர் கடலோர பகுதி. வளரும் நாடுகளில் இந்தியா மிகப்பெரிய வணிகக் கப்பலை கொண்டுள்ளது மற்றும் உலகளவில் 19வது இடத்தில் உள்ளது. வெளிநாட்டு வர்த்தகத்தில் அளவின்படி சுமார் 96% மற்றும் 70% மதிப்புப்படி துறைமுகங்கள் வழியாக நடைபெறுகிறது. மும்பை துறைமுகம் மற்றும் JNPD நவி மும்பை இந்தியாவில் கடல் வர்த்தகத்தில் 70% கையாளுகிறது. நவி மும்பை, மும்பை, கொச்சி, கொல்கத்தா, பரதீப், விசாகப்பட்டினம், எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, புதிய மங்களூரு, மோர்முகா மற்றும் காண்ட்லா ஆகிய 12 முக்கிய துறைமுகங்கள் உள்ளன. இவை தவிர 187 சிறு மற்றும் இடைநிலை துறைமுகங்கள் உள்ளன. அவற்றில் 43 சரக்குகளை கையாளுகின்றன. இந்தியாவில் கடல் போக்குவரத்து இந்திய கப்பல் கழகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது.